Hello students, I am Ramanan. In the video, class 12, exercise 6.4, sum number 4. This is an important 5 mark question. Okay, show that the lines x minus 3 divided by 3 and y minus 3 divided by minus 1, comma z minus 1 is equal to 0 and x minus 6 divided by 2, comma equal to z minus 1 divided by 3, comma y minus 2 is equal to 0. Intersect, also find the point of intersection. Okay. So first in the line lirundu x minus 3 by 3 equal to 0 appdin eduthupom and y minus 3 by minus 1 is equal to 3 appdin eduthupom, also z minus 1 is equal to 0 appdin eduthupom. So idilirundu namak enna kadaikumna cross multiply pannumbodhu 3 0 aidum, okay, x equal to 3 nu kadaikum. Idilirundu cross multiply pannumbodhu minus 1 0 aidum, y equal to 3 nu kadaikum. And idilirundu z is equal to minus 1. Okay. Therefore, x1, y1, z1 is equal to 3, minus 1. Okay. Idu vandu line 1 lirundu edutha informations. Okay. Adutha line 2. Idhe pola x minus 6 by 2 equal to 0 and z minus 1, y minus 2 is equal to 0. And z minus 1 divided by 3 is equal to 0. இதிலிருந்து x equal to 6 னு எடுக்க முடியும். இதிலிருந்து y equal to 2 னு எடுக்க முடியும். இதிலிருந்து z is equal to 1 னு எடுக்க முடியும். Therefore, x2, y2, z2 is equal to 6, 2, 1. Okay. அடுத்ததா, first lineலிருந்து, இந்த line இருக்கில்லையா, இந்த lineலிருந்து, b1, b2, B3 ஓட வேல்யூ எடுத்துற முடியும். எப்படின்னா, x க்கு கீழ இருக்கிற இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இது b1, z டேர்ம் இல்ல, அதனால b2 ங்கிறது 0 வா இருக்கும். ஓகே, அடுத்ததா z b3 ஓட வேல்யூ minus 1. இது ஃபார்முலாவுக்கு தேவை. z இருக்கு, z தான் இல்ல, y இருக்கு. அடுத்ததா இந்த லைன்ல இருந்து d1, d2, d3 எடுக்க போறோம். சேம் லைக் 2, 0, 3. y பார்ட் இல்லை, இங்க y இல்லை, இங்க z இல்லை, அந்த பார்ட் மட்டும் நம்ம 0 போட்டுப்போம். இதுதான் நம்ம ஃபார்முலாவுக்கு இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயம். பேஜ் நம்பர் 252 இந்த ஃபார்முலா நமக்கு இருக்கு. ரெண்டு லைன் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு லைன்ல இருந்து x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். x1, x, y1, z1 அண்ட் x2, z2, y2 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் b1, b2, b3 கண்டுபிடிச்சாச்சு, d1, d2, d3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா காம்பனண்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்கு. ஓகே, இது கோ பிளானர்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் இப்போ என்ன பண்ணணும், இதில் எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். x2 minus x1 இந்த 6 minus 3, 6 minus 3 and 2 minus of 2 minus 3, 2 minus 3, அடுத்தது 1 minus minus 1, minus 1 வரும்போது இங்க plus 1 ஆகும் இல்லையா, இங்க plus 1, இங்க இருந்து இது ரைட் சைடில் வரும்போது plus 1 இது. ஓகே, ஸோ இங்கே 1 minus 1 வரும். அடுத்ததா செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா பி ஒன், பி டூ, பி த்ரீ போடணும். பி ஒன்னோட வேல்யூ 3 அண்ட் மைனஸ் 1 0. அகெயின் டி சீரியஸ், டி 0, டி 2 0, டி 3 3, விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 0 வரணும். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா வி கெட் 3 மைனஸ் 1 0. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. தேர்ட் ரோவில் 2, 0, 3. இது டோட்டல் வேல்யூ என்னென்னா 0, பிகாஸ் ஏன்னா ஆர் ஒன்றும் ஆர் டூவும், ரோ ஒன்றும் ரோ டூவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால. ஸோ த லைன்ஸ் ஆர், லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஓகே, ஃபஸ்ட் கண்டிஷன், அதாவது இந்த சம்மோட ஃபஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். அடுத்ததா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா. பாயிண்ட் ஆஃப்
intersection. இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திரும்ப நம்ம லைன் ஈக்குவேஷன் தான் எடுக்கணும். லெட் x மைனஸ் 3/3 இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் 3/-1 ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு வச்சுக்கோம். அண்ட் இசட் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கு. இதிலிருந்து நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், இசட் இஸ் ஈக்குவல் டு 1 கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்ததா திஸ் x மைனஸ் 3/3 ஈக்குவல் டு ஆல்ஃபா, x மைனஸ் 3/3 ஈக்குவல் டு ஆல்ஃபா. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, சாரி 3 ஆல்ஃபா, அண்ட் x இஸ் ஈக்குவல் டு 3α-3. இது எக்ஸோட வேல்யூ. ஓகே, அதே போல் y மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா இல்லையா, மல்டிப்ளை பண்ணும் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மல்டிப்ளை ஆகும் மைனஸ் 1. ஸோ y ஈக்குவல் டு 3-α, இது ஒய்யோட வேல்யூ. ஆல்ரெடி வி காட் இசட் வேல்யூ, ரைட். அடுத்ததா இன்னொரு லைன் இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸ் மைனஸ் 6/2 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 1/3 ஈக்குவல் டு பீட்டான்னு வச்சுப்போம் இதை. அண்ட் y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 ஆஸ் வெல் y இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் இதே போல் இப்போ ப்ரீவியஸ் செஷனுக்கு என்ன செஞ்சோமோ அதே தான், எக்ஸ் மைனஸ் 6/2 ஈக்குவல் டு பீட்டா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2β, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2β+6. அடுத்ததா இதே போல் இசட் மைனஸ் 1/3 இஸ் ஈக்குவல் டு பீட்டா, இசட் இஸ் ஈக்குவல் டு 3β+1. ஓகே, இப்போ இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் ஈக்குவல் தானே, அப்போ ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட்டிங் ஒய், 2 இஸ் ஈக்குவல் டு 3-α. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிரும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3-2, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ இந்த ஆல்ஃபா வேல்யூவை இங்கே போட்டோம்னா 3+3 எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 6 வரும். அடுத்தது நமக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருச்சு, எக்ஸோட வேல்யூ 6 கிடச்சிருச்சு, ஒய்யோட வேல்யூ 2 கிடச்சிருச்சு, அண்ட் இசட்டோட வேல்யூ 1 கிடச்சிருச்சு. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம என்ன எழுத போகிறோம், 6, 2, 1. அதனால தான் இந்த ஹெட்டிங் எழுதினேன். ஓகே, ரொம்ப கவனமாக போட வேண்டிய சம் இது, ரொம்ப முக்கியமான சம்மும் கூட. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.